ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கோயம்புத்தூரில் இருக்கிற புரூக்ஃபீல்ட் மால் தான். அதாவது மாலுக்குள்ளே நம்ம போய் பார்க்க போகிறது இல்லை, ஏன்னா யூடியூப்பில் நிறையா வீடியோஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், மாலுக்குள்ளே அதாவது கோயம்புத்தூர் புரூக்ஃபீல்ட் மாலுக்குள்ளே என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிற வச்சு வீடியோ போட்டிருப்பாங்க. இப்போ நம்ம டிஃப்ரெண்ட்டாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, புரூக்ஃபீல்ட் மாலுக்கு வெளியில் அதாவது புரூக்ஃபீல்ட் மால் வாசல் ரோட்டில் வந்து என்னதான் நடக்குது அப்படிங்கிறது. இப்போ இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருக்குறது வந்து ஞாயிற்றுக்கிழமை மதியானம் ஒரு 3:30-4 மணிக்கு எடுத்த வீடியோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஞாயிற்றுக்கிழமை மதியானம் இந்த ரோடு வந்து இருக்கிறதே ஃப்ரீயாக இருக்க வேண்டிய ரோடு. ஆனால் இந்த புரூக்ஃபீல்ட் ஸ்கூலில் வர வேண்டிய கூட்டம், அதாவது உள்ள கார் பார்க்கிங் இவங்களுக்கெல்லாம் வர வேண்டியதெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு ரோவில் நிற்காமல் மல்டிப்புள் ரோவ் பண்ணி அதை ஸ்ட்ரைட்டாக போகிற டிராஃபிக்கு பிளாக் பண்ணிடுறாங்க. இப்போ கோயம்புத்தூரில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், இந்த புரூக்மன் ரோடு, அதாவது புரூக்ஃபீல்ட்ஸ் இருக்க வேறு ரோடு வந்து புரூக்மன் ரோடுன்னு சொல்லுவாங்க. அந்த ரோடு வந்து மேட்பாளையம் ரோடு, அவினாசி மேம்பாலம் ப்ளஸ் திருச்சி ரோடு, ஜிஹெச்ட்டு போய் கனெக்ட் ஆக வேண்டிய ரொம்ப முக்கியமான ரோடுங்க. மேட்பாளையம் ரோட்லேருந்து வர ஆம்புலன்ஸ் எல்லாமே வந்து ஜிஹெச்க்கு போகிறதுக்கு வந்து இந்த ஒரு ரோடை தான் பயன்படுத்துவாங்க, ஏன்னா வேறு எந்த கட் ரோட்லேயும் போக முடியாது. இதுதான் வந்து அவங்களுக்கு இருக்கிறதுலே பெரிய ரோடு. இப்போ ஆம்புலன்ஸ் போக வேண்டிய ரோட்டில் இந்த மாதிரி டிராஃபிக்காக இருந்ததுன்னா என்ன பண்ணுறதுங்க ஃப்ரெண்ட்ஸ்? புரூக்மண்ட், அதாவது புரூக்ஃபீல்ட் ஸ்கூலில் வர வேண்டிய வெஹிக்கிள்ஸ் வந்து ஒரு சிங்கிள் ரோடில் வந்து ஃபார்ம் பண்ணி போனாங்கன்னா, அவங்களுக்கு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் புரூக்மண்ட் ரோட்டில், அதாவது புரூக்ஃபீல்ட் ஸ்கூலில் போகிறதுக்கு லேட் ஆச்சுன்னா ஒன்று தலை போயிடாது. ஆனால் ஒரு ஆம்புலன்ஸ் ஒரு 5 நிமிஷம் லேட்டாக போய் உள்ளே இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா என்ன ஆகுறது? புரூக்ஃபீல்ட்ஸ் வரவங்க கொஞ்சம் தயவு செஞ்சு இதை யோசனை பண்ணுங்கள். இப்போ புரூக்ஃபீல்ட் ஸ்கூலில் போகிறோம், நாம் வந்து ஒரு 5 நிமிஷம் லேட்டாக கூட போய்க்கலாங்க. அதனால் ஒருத்தர் பின்ன ஒருத்தர் ஒரே ரோ ஃபார்ம் பண்ணி அந்த கேட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகும்போது ஒரே ரோ ஃபார்ம் பண்ணி போனோன்னா நேராக போகிற வெஹிக்கிள்ஸ்லாம் வந்து எந்த வித டிராஃபிக் ஜாமும் இல்லாமல் அவங்க பாட்டுக்கு ஃப்ரீயாக போயிட்டே இருப்பாங்க. இங்கே பாருங்கள், லெஃப்டில் வந்து நோ பார்க்கிங் அப்படின்னு சொல்லி போலீஸால் போர்டு வச்சுருக்காங்க. பக்கத்துலேயே வந்து எவ்வளோ ரூபாய் ஃபைன் அப்படிங்கிறது போர்டு வச்சுருக்காங்க. இங்கே டிராஃபிக் வரதுக்கு இன்னொரு மெயின் ரீசன் என்னென்னா, இந்த நோ பார்க்கிங்னு வச்சுருக்கிற இந்த ஸ்ட்ரெச் ஃபுல்லுமே வந்து வண்டி பார்க் பண்ணியிருப்பாங்க. பார்த்தா டிரைவரும் உள்ளதாக உட்காந்துருப்பாரு. போலீஸ் வந்து ஏதாவது மைக்கில் அனௌன்ஸ் பண்ணுறாங்க, வண்டி நகர்த்து சொன்னாங்கன்னா அதான் இப்போயே போயிடுறாங்கன்னு சொல்லிவிட்டு மறுபடியும் வெஹிக்கிள் இங்கேயே தான் நிப்பாட்டிடுறாங்க. அதாவது வெஹிக்கிள் வச்சுட்டு லாக் பண்ணிட்டு போனாதான் பிரச்சனை, டிரைவர் கூடவே இருந்தனா வந்து அது பார்க்கிங்கிற இதில் வராதுங்கிற மாதிரி. லெஃப்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஆட்டோவிலேருந்து டாக்ஸிலேருந்து அதாவது காரு எல்லாமே வந்து பார்க் பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த வெஹிக்கிள்ஸ் அங்கே பார்க் பண்ணலன்னா ஒரு லேனே வந்து நமக்கு ஃப்ரீ ஆகிடும். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா என்ன நினச்சோமோ, அதாவது வந்து இவ்வளோ டிராஃபிக்கில் ஒரு ஆம்புலன்ஸ் மாட்டிச்சா என்ன ஆகும்னு நினச்சிட்டு இருந்தோமோ அதே மாதிரி நடந்துச்சுங்க. சிக்னல், அதாவது இதை தாண்டி வந்து சிக்னல் ஒன்று வரும் சிசி சர்ச் முன்னாடி, அந்த சிக்னல்லேருந்து ரிவர்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த டிராஃபிக் ஃபுல்லுமே தெரியும். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆம்புலன்ஸ் வர ஆரம்பிச்சு. நான் என்ன பண்ணால் சிக்னலில் ஒரு யூ-டர்ன் போட்டு உங்களுக்கு வந்து உங்களுக்கு வீடியோ காமிக்கணுங்கிறக்காண்டி வந்தேன். இப்போ பாருங்கள், இந்த புரூக்மண்டோட வெஹிக்கிள் உள்ளே போகிற கேட்டிட்ட நம்ம வரப்போகிறோம். சிங்கிள் ரோவில் இருக்கிறது பார்த்திங்கன்னா 2 ரோ 3 ரோ பண்ணியிருப்பாங்க. இந்த இடத்துல நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், இதாங்க பாருங்கள், ரைட்டில் இந்த எட்ஜில் டிவைடர் ஒட்டி போகிற வெஹிக்கிள்ஸ் மட்டும்தான் ஸ்ட்ரைட்டாக போக வேண்டிய வெஹிக்கிள்ஸ், மீதி எல்லாம் வந்து உள்ளே போகிற வெஹிக்கிள்ஸு. அதை மறுபடியும் சொல்கிறாங்க, உள்ளே போகிற வெஹிக்கிள்ஸ் தயவு செஞ்சு ஒரு ரோவில் ஃபார்ம் பண்ணுங்கள். ஒரு ரோவில் இருந்ததுன்னா மீதி 2 லேன் வந்து ஃப்ரீயாக இருக்கும், ஸ்ட்ரைட்டாக போகிற வெஹிக்கிள்ஸ் வந்து போயிட்டே இருப்பாங்க. பாருங்கள், இந்த இன்னோவா, சாண்ட்ரோ இவங்கெல்லாம் வந்து உள்ளே போக வேண்டியவங்க, இவங்களே இவ்வளோ தூரம் ரோடு அடைச்சிட்டு இருந்தாங்கன்னா. இங்கே பாருங்கள், இதை ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், இதுதான் வந்து அந்த புரூக்ஃபீல்ட்ஸோட கேட்டு, வெஹிக்கிள்ஸ் உள்ளே போக வேண்டிய கேட்டு. இதுக்கப்புறம் பாருங்கள் ரோடு எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது அப்படின்ட்டு. இந்த உள்ளே போகிற வெஹிக்கிள்ஸ் பண்ணுற டிராஃபிக் தான் இவ்வளவும். இப்போ உங்களுக்காக இந்த இடத்துல வந்து யூ-டர்ன் பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். சிக்னலில் இன்னும் யூ-டர்ன் போட்டிருக்கு, அதனால் அதை தாண்டி யூ-டர்ன் பண்ணிட்டு வந்திருக்கேன். இப்போ நம்ம இவ்வளோ நேரம் டிராஃபிக் உள்ளே வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லி அந்த வியூ பார்த்துருந்தோம். இப்போ ஆப்போசிட் லைன், இந்த லைன் வந்து ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது. இதுலேருந்து இவ்வளோ தானே நம்ம டிராஃபிக்கை பார்த்த ஆங்கிள்லேருந்து வேறு ஆங்கிளில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், ஏதோ புரூக்ஃபீல்ட்ஸோட கேட்டுக்கு நேர் ஆப்போசிட்டில் வண்டி ஸ்லோ பண்ணி நிப்பாட்டுறேன். இந்த உள்ளே போகிற வெஹிக்கிள்ஸ் பண்ணுற டிராஃபிக் தான் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளவும். இங்கே பாருங்கள், தூரத்தில் உங்களுக்கு ஆம்புலன்ஸ் தெரியுதா இல்லையான்னு தெரில, எனக்கு ஆம்புலன்ஸ் சவுண்டு கிளியராக கேட்க ஆரம்பிச்சிருச்சு. புரூக்ஃபீல்ட்ஸில் ஒர்க் பண்ணுறாங்க, செக்யூரிட்டியோட மைக்லேயும் அவங்க அனௌன்ஸ் பண்ணுறாங்க, ஆம்புலன்ஸ் வந்துட்டுருக்கு, எல்லாரும் தயவு செஞ்சு வழி விடுங்க அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. இப்போ நான் எதுவும் பேச விரும்பலை, நீங்கள் இதை இந்த சீனை மட்டும் கண்டினியூஸாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கே வந்து புரியும். ஒரு ஆம்புலன்ஸு எவ்வளோ சீக்கிரமாக ஹாஸ்பிட்டல் போக வேணுங்கிறது வந்து எல்லாருக்கும் ஒரு தெரிஞ்ச விஷயங்க. ஆனால் இப்போ இந்த ஒரு
இரநூறு மீட்டர் கிராஸ் பண்ணுறது மட்டும் ஆம்புலன்ஸ்க்கு எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் அப்படியே பார்த்துட்டே இருங்க. இதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த தப்பு தான் வந்து இப்போ நம்ம பண்ண வேண்டாம், மறுபடி பண்ண வேண்டாம்னு சொல்லி ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்காக இந்த வீடியோ இப்போ நேற்று தான் இந்த வீடியோ எடுத்தோம். உடனே வந்து இதை யூடியூப்பில் போட்டே ஆகணும்னு சொல்லி இப்போ போட்டிருக்கேன். கேட்டுக்குள்ளே போகிற வெஹிக்கிள்ஸ் இந்த மாதிரி இப்போ ஆம்புலன்ஸ் போனதுக்கப்புறம் எல்லாமே சிங்கிள் ரோவாக ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த மாதிரி தான் எப்போவுமே சிங்கிள் ரோவாக இருந்ததுன்னா ஸ்ட்ரைட்டாக போக வேண்டிய வெஹிக்கிள்ஸ் பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். இந்த ரோடு வந்து முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரீயாக இருக்கும். உள்ளே போகிற வெஹிக்கிள்ஸ் தயவு செஞ்சு ஒரு 5 நிமிஷம் லேட்டானாலும் பரவாயில்ல, நீங்கள் உள்ளே போய் ஒன்றும் பிரச்சனை ஒன்றும் தலை போகிற விஷயம் பண்ண போகிறது இல்லை. அதனால தயவு செஞ்சு ஒரு ரோலில் நின்று போங்க. ஸ்ட்ரைட்டாக போக வேண்டிய ஆம்புலன்ஸ் எல்லாம் வந்து ஃப்ரீயாக போகும். ஏன்னா மேட்பள்ளி ரோட்லேருந்து வர ஜிஹெச்சுக்கு போக வேண்டிய எல்லா ஆம்புலன்ஸும் இந்த ரோடு மட்டும்தான் யூஸ் பண்ணுறாங்க. அவ்வளோ முக்கியமான ரோடாக இருக்குது. அதனால் தயவு செஞ்சு புரூக்ஃபீல்ட்ஸ்க்கு போகிற கோயம்புத்தூரில் இருக்கிறவங்க புரூக்ஃபீல்ட்ஸ் போகிறீங்கன்னா ஒரு நிமிஷம் நின்று நிதானமாக போயிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.